டிபிஎஸ் வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்திருந்த இந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் வழக்கு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்த கோரி ஆர் எஸ் பாரதி, திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரி ஆர் எஸ் பாரதியினுடைய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2018 போடப்பட்ட இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து இபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீடு விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததோடு மீண்டும் இந்த வழக்கில் புதிதாக விசாரணை நடத்தவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் ஆர் எஸ் பாரதி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் அந்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்பொழுது தீர்ப்பு அளித்திருக்கிறார். அதிலும் சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரிய ஆர் எஸ் பாரதியினுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் 2018 ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையில் குறை காண முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் காரணமாக புதிதாக விசாரணை நடத்த தேவையில்லை எனவும் நீதிபதி தெரிவித்து சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரிய ஆர் எஸ் பாரதியினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்.